சிம்பு கௌதம் கார்த்திக் இணைந்து நடிக்கும் பத்து படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார் இதற்கான அறிவிப்புடன் போஸ்டரையும் வெளியிட்டுள்ளனர் நாற்காலி ஒன்றில் சிம்பு அமர்ந்திருக்க அவரின் முகம் தெரியாதபடி அந்த போஸ்டர் உள்ளது தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா கூறுகையில் பத்து படத்திற்கு ரகுமான் இசையமைப்பது எங்களுக்கு பெருமை ஜில்லனு ஒரு காதல் நெடுஞ்சாலை படங்களை இயக்கிய ஒபிலி கேன் கிருஷ்ணா இயக்குகிறார் பிரியா பவானிசங்கர் டி ஜே கலையரசன் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் என்றார் நடிகர் விஜய் தேவரகொண்டா முதன்முறையாக ஹிந்தியில் பூரி ஜெகந்நாத் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறார் இதற்கு லைகர் என பெயரிட்டுள்ளனர் அனன்யா பாண்டே நாயகியாக நடிக்க இவர்களுடன் ரம்யா கிருஷ்ணன் ரோனித் ராய் விஷ்ணு ரெட்டி ஆலி மகரன் பாண்டே உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் லைகர் என்றால் ஆண் புலி பெண் சிங்கத்துடன் கலப்பதால் உருவாகும் கலப்பின் விலங்காகும் பூரி ஜெகந்நாத் கரண் ஜோகர் ஷார்மி கவுர் அபூர்வா மேத்தா இணைந்து தயாரிக்கிறார்கள் தெலுங்கு தமிழ் கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் வெளியிட உள்ளனர் காபே ரணசிங்கம் இயக்குநர் விருமாண்டி அடுத்து சசிகுமார் நாயகனாக நடிக்கும் படத்தை இயக்குகிறார் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களின் படங்கள் வசூலில் சக்கை போடு போடும் இதற்கு என்ன காரணம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட இப்படம் உருவாகிறது நேற்று படத்திற்கான பூஜை நடந்தது ஏப்ரலில் படப்பிடிப்பு துவங்குகிறது பரதன் பிலிம் சார்பில் ஆர் விஸ்வநாதன் தயாரிக்கிறார் அடுத்த ஆண்டு இறுதியில் வெளியிட திட்டமிட்டுள்ளனர் கமல்ஹாசனை வைத்து தான் இயக்கி வரும் இந்தியன் டூ படம் பல காரணங்களால் தாமதமாகி வருகிறது அதனால் இந்திய அளவில் ஒரு படத்தை கொடுக்க ஷங்கர் முயற்சித்து வருகிறார் தற்போதைக்கு தமிழ் ஹீரோக்களை விட தெலுங்கு ஹீரோக்கள் தான் பான் இண்டியா அளவில் ரீச் ஆகியுள்ளனர் இதனால் தனது அடுத்த படத்தை பவன் கல்யாண் ராம் கொண்டு இயக்க அதற்கான பணிகளை துவங்கி அவர்களுடன் பேசி வருகிறாா் அடுத்த மாதம் இந்திய டூ படப்பிடிப்பு மீண்டும் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை அப்போதும் ஆரம்பமாகவில்லை என்றால் ஷங்கர் இந்த புதிய படத்தை இயக்க கிளம்பிடுவார் ரவிக்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மியா ஜார்ஜ் கருணாகரன் நடித்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியாகி வெற்றி பெற்ற படம் இன்று நேற்று நாளை இதன் இரண்டாம் பாகம் உருவாகும் என ஏற்கனவே அறிவித்த தயாரிப்பாளர் சி வி குமார் நேற்று படத்தை துவக்கினார் ஏற்கனவே நடித்த நடிகர்களுடன் இன்னும் புதியவர்கள் சிலர் இரண்டாம் பாகத்தில் இணைகின்றனா் ரவிக்குமாரின் கதை திரைக்கதையை வைத்து அவரிடம் உதவியாளராக இருந்த கார்த்திக் பொன்ராஜ் இப்படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் ஜிப்ரான் இசை சி வி குமாரின் படமாகும் ஆர் வி சௌத்ரி தயாரிப்பில் அவரது மகன் ஜீவாவுடன் இன்னொரு நாயகனாக அருள்நிதி நடித்துள்ள படம் களத்தில் சந்திப்போம் மஞ்சுமா மோகன் பிரியா பவானி சங்கர் நாயகிளாக நடிக்க ராஜசேகர் இயக்கியுள்ளார் ரோபோ சங்கர் பாலசரவணன் இளவரசு மாரிமுத்து வேல்ராமூர்த்தி உள்ளிட்டோர் நடித்துள்ளனா் இரண்டு நண்பர்களுக்குள் நட்பை மையமாக வைத்து நட்பு காதல் அதிரடி ஆக்ஷன் என கமர்ஷியல் படமாக எடுத்துள்ளனர் கொரோனா பிரச்சனையால் முடங்கிக் கிடந்த இப்படம் ஜனவரி இருபத்தி எட்டில் தைப்பூசம் அன்று தியேட்டர்களில் திரைக்கு வருகிறது